ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதாங்க கடைசி வாய்ப்பு. இந்த எம்ஏடபிள்யூஎஸ் நகராட்சி நிர்வாகத்துல வந்திருக்க எக்ஸாம் ஹியூஜ் வேகன்சி, இதுதான் கடைசி வாய்ப்பு. இது ஹியூஜான நோட்டிபிகேஷன். என்னுடைய காலத்துக்கும் நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய வேகன்சி தான் பிஇ டிப்ளமோக்கு வரவே வராது, புரியுதா? அதனால இதுதான் கடைசி சான்ஸ், தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண ரேட்டா முடிஞ்சிச்சு, எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அப்ளை பண்ணாதவங்க கூட வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்காக படிக்கலாம், ரைட்டு, அப்படியே வைங்க. ஆனா அப்ளை பண்ணி முடிச்சவங்க வேஸ்டா உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் டைமை வேஸ்ட் பண்ணாலும் டோட்டலா வேஸ்ட். தயவு செய்து, நிறைய பேர் அப்ளை பண்ண முடியல, நிறைய பேர் தப்பா அப்ளை பண்ணாங்க, கடைசி நேரத்தில் அதை பண்ண முடியல. நம்ம அப்ளை கரெக்டா பண்ணிட்டோங்கிறதே ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை, ஓகேவா? கரெக்டா அப்ளை பண்ணிருந்தீங்கனால அது பெரிய விஷயம், ஆனா அதை மிஸ் பண்ணிக்க கூடாது, ஓகேவா? நிறைய பேர் இந்த கடைசி 15 ஆகி அந்த எடிட்டிங் முடிய போறப்ப டக்குன்னு போய் அப்ளை பண்ணிருப்பீங்க, எடிட் பண்ணிருப்பீங்க. எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டோம்? வேலைக்கு போனதானே பண்ணோம், போனா போயிட்டு போதா அப்படின்னு இருந்துதான் எது கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிருக்கீங்க, அப்புறமா எடிட் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்? சும்மா டைம் பாஸ்க்காக பண்ணேன்னு சொல்லாதீங்க, அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேங்கிங்க. வேலைக்கு போன ஆசையா தான் பண்ணிருக்கீங்க, அப்ப அப்ளை போனா அதுக்கு படிக்கணும். சோ அதுக்காக நம்ம அகாடமில ஒரு மிகப்பெரிய ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு பீஸ் தமிழ்நாட்டுல எந்த அகாடமி நினைச்சா கூட கொடுக்க முடியாது, நினைச்சா கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக மிக குறைந்த பீஸ்ல மெட்டீரியல் மட்டும் தனியா கேட்டாலும் தரோம், டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியா கேட்டாலும் தரோம், மொத்த கிளாஸும் கேட்டாலும் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கும், ஓகேவா? இது சிவில், டிப்ளமோ, இசிஇ, ட்ரிபிள் எல்லாத்துக்கும் தரும், ஓகேவா? அதுக்கான ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். தெரிஞ்சுக்கொண்டு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பா நம்ம போட வீடியோஸ் போதும் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா டெக்னிக்கலா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், இது வீடுக்கு போடுவோம், அப்பதான் அதெல்லாம் வந்து சேரும். சேர்ந்து வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஃபீஸ் சொல்றேன், ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம், ஜாயின் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் சிவில் சொல்லிடுறேன், அப்புறமா மெக்கானிக்கல் சொல்லிடுறேன், அப்புறமா இசி ட்ரிபிள்க்கும் சொல்லிடுறேன், ஓகேவா? சோ ஒன்னொன்னுமே நம்ம சொல்ல போறோம், கவனிங்க. இப்ப சிவில்ல டிப்ளமோ, அதே மாதிரி இந்த டவுட் நிறைய பேர் கேக்குறீங்க, என்னன்னா இப்ப டிப்ளமோ முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமோ எக்ஸாமுக்கு எழுதிட்டு இன்ஜினியரிங் வச்சு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து திரும்ப சொல்றேன், ரெண்டுமே நீங்க எழுதிக்கலாம், இந்த எக்ஸாம் எழுதலாம், இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனா நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே கூட இன்ஜினியரிங் சிலபஸ் ஒரு குறைஞ்ச காலத்துல படிச்சு முடிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனா டிப்ளமோ சிலபஸ் உட்காந்தா படிச்சிடலாம், ஓகே? உட்காந்து படிச்சீங்கன்னா டிப்ளமோ சிலபஸ் படிக்க முடியும். அதனால இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா, டிப்ளமோக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம ரெண்டு எக்ஸாமும் எலிஜிபிள் தான். இந்த எக்ஸாம் 29 நடக்கிறது, இந்த எக்ஸாம் 30 நடக்குது, ஜூன் 29 ஜூன் 30 சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது உங்களை கட்டாயப்படுத்தல, சார் நான் இன்ஜினியரிங் எக்ஸாமே நான் படிச்சிருவேன்னா படிங்க சொல்லல, பட் ரெண்டு எக்ஸாம்ல எதப்பா படிக்கிறது இன்னும் யோசிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்றேன், ரைட்டா? ரைட். இப்ப டிப்ளமோ சிவிலுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம், ஃபீஸ் வெறுமனே 1299 தான். டிப்ளமோ சிவில் டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா ஃபீஸ் 1299 தான். சிவில் டிப்ளமோ டெஸ்ட் பேட்ச்ல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா நம்ம எல்லா டெஸ்ட்லயுமே இந்த ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாம் பைலிங்குவலா தமிழ் இங்கிலீஷ்ல கொடுக்குறோம், ஆஸ் வெல் அஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் டெஸ்ட் வந்துடும். டெக்னிக்கலை சிவில் டிப்ளமோக்கு நம்ம பைலிங்குவலா கொடுத்துட்டு இருக்கோம், ஓகேவா? சிவில் டிப்ளமோ டெஸ்ட் டெக்னிக்கல் பார்ட் நான் சொல்றேன், பைலிங்குவலா வருது, தமிழ்லயும் வருது, இங்கிலீஷ்லயும் வருது, புக்கு வந்து லைன் பை லைன் படிச்சு கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோ, கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. ஃபீஸ் 1299 தான் சார். சிவிலுக்கு எனக்கு டிப்ளமோ மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் வந்து 2000 வருங்க, மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் 2000 ரூபாய். சேம் அதேதான், சிவில் டிப்ளமோக்கு மட்டும் நம்ம மெட்டீரியல் உங்களுக்கு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்குங்க. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க எதுல வேணா வாங்கிக்கலாம், ஓகேவா? சிவில் டிப்ளமோ மெட்டீரியல் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, ஃபீஸ் வந்து 2000 ரூபாய். மெட்டீரியல் மட்டும் வேணா ஃபீஸ் 2000 ரூபாய், டெக்னிக்கலுக்கு கொடுத்துருவோம், ஓகேவா? இப்ப நம்மளோட கிளாஸ் ரூம் டெஸ்ட்டும் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 3999. கிளாஸ் ரூம் டெஸ்ட்டும் சிவில் டிப்ளமோ கிளாஸ் ரூம் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் 3999. அதே மாதிரி இந்த 1299ல கொடுக்குற டெஸ்ட் இதுக்குள்ள வந்துடும். 1299ல நம்ம சிவில், ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எல்லாமே தரும். இந்த 3999ல அந்த டெஸ்ட் உள்ள வந்துடும். இது இல்லாம உங்களுக்கு இதை ஒரு 300க்கு மேற்பட்ட ரெக்கார்டர் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். இந்த ரெக்கார்டர் வீடியோ கிளாஸஸ்ல சிவில் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும், தமிழ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். ஃபீஸ் வந்து 3999 தான், ஓகேவா? கிளாஸ் ரூம் டெஸ்ட் சேர்த்து. இப்ப நம்மளோட அந்த 3999 கோர்ஸ்ல சேர்றவங்களுக்கு மெட்டீரியல் ஒரு சின்ன ஆஃபர் பண்ணி தரோம். இதுல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் 1500 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இதுல சேர்றவங்களுக்கு, ஓகேவா, இதுல சேர்றவங்களுக்கு மெட்டீரியல் வரும்னு 1500 ரூபாய் தான். இது சிவில் டிப்ளமோ. இப்ப அப்படியே இன்ஜினியரிங் பாத்துருவோம். சிவில் இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா டெஸ்டுக்கான ஃபீஸ் வந்து 1599, புரியுதா? சிவில் இன்ஜினியரிங் மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் வந்து 1500 ரூபாய், புரியுதா? கிளாஸ் ரூம் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 4499. கிளாஸ் ரூம் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 4499. இதை சொன்ன விஷயங்கள் தான், டெஸ்ட்னா
ஜிஎஸ் தமிழ் மேக்ஸ் சிவில் எல்லாமே வந்துடும், கிளாஸ்னாலும் எல்லாமே வந்துடும். நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்ல தேவையில்ல, ஆனால் டெஸ்ட்னா சிலபஸ்ல வர எல்லாமே வந்துடும், கிளாஸ்னாலும் நம்ம எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட அந்த கிளாஸ் சேர்த்து 4499 வருது இல்ல, இந்த கோர்ஸ்ல சேர்றவங்களுக்கு மெட்டீரியல் விலை வரும் 1000 ரூபாய் தான். இந்த கோர்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் 1000 ரூபாய் கொடுத்துருவோம். புரியுதா? மெட்டீரியல் மட்டும் வாங்கினா 1500 ரூபாய், இந்த கோர்ஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் 1000 ரூபாய் கொடுத்துருவோம். இது சிவில். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ டிப்ளமோக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 1299, ஆன்லைன்ல கிளாஸும் டெஸ்ட்டும் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் 3999. மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் வந்து 1500 ரூபாய். மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் வந்து 1500 ரூபாய். சரிங்களா? நம்மளோட இந்த 3900 ரூபாய் பேக்கேஜ் இருக்குல்ல, இதுல சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா 1000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஓகேவா? இதை சேர்த்தா மெட்டீரியல் 1000 ரூபாய், இல்ல அப்படின்னா மெட்டீரியல் 1500 ரூபாய் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது மெக்கானிக்கல் டிப்ளமோ ஃபீல்ட். ஃபைனலா IEEE. இப்ப நீங்க IEEE-ஆனா IEEE சர்வீஸ் தான் படிக்கணும், ஈஸியானா IEEE சர்வீஸ் தான் படிக்கணும். இப்ப படிக்க போது IEEE சர்வீஸ் தான். புரியுதா? ரைட். IEEE-க்கான டிப்ளமோ பேக்கேஜ் வந்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் 1299, கிளாஸும் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் 3999, மெட்டீரியல் மட்டும் வேணா ஃபீஸ் 2000 ரூபாய். ஓகேவா? மெட்டீரியல் மட்டும் வேணா ஃபீஸ் 2000 ரூபாய். நம்மோட அந்த 3999 சேர்ந்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் விலை 1800 ரூபாய், ஒரு 200 ரூபாய் ஆஃபர் பண்ணி தரும். இந்த கோர்ஸ்ல வந்தீங்கன்னா மெட்டீரியல் விலை 1800 ரூபாய். அதே IEEE இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் 1599, டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் 1599, கிளாஸும் டெஸ்ட்டும் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் 4499, மெட்டீரியல் கூட தனியாக வாங்கினீங்கன்னா ஃபீஸ் 2500 ரூபாய். இப்போ நம்மளோட இந்த கோர்ஸ்ல இந்த 4499 கோர்ஸ்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா மெட்டீரியல் விலை 2500 கிடையாது, 2000 ரூபாய் தான். சரிங்களா? ஸோ நான் சிவிலு மெக்கானிக்கலு ஈசி IEEE-க்கு நம்ம எடுக்கக்கூடிய எல்லாமே ஃபீஸ் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்க, ஒரு 6000 7000 எதுவுமே தாண்டாது. மொத்த கோர்ஸும் வந்தீங்கனாலே 6000 7000 தாண்டாது. ஃபீஸ் அந்த தான் வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்களும் கான்டெக்ட் பண்ணி நீங்க டீட்டெயில் கேட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.